தென்னிந்திய அளவிலான நகர்ப்புற விளையாட்டுப் போட்டிகள் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாணவர்கள் சாதனை. முதலாவது தென்னிந்திய அளவிலான நகர்ப்புற விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் 5/8/2022 முதல் 7/8/2022 வரை 3 நாட்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்றது. சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். விளையாட்டு மருத்துவம் மற்றும் ஸ்ரீ பாலாஜி யோகா மருத்துவக் கல்லூரி துணைவேந்தர் மூர்த்தி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன், தென்னிந்தியாவின் நகர்ப்புற விளையாட்டு கூட்டமைப்பு தலைவர் சென்சாய் எஸ் சாய் புரூஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு சார்பில் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் 58 மாணவர்கள் கலந்து கொண்டு 14 தங்கம், 22 சில்வர், 15 வெண்கலம் என மொத்தம் 51 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களை தமிழ்நாடு நகர்ப்புற விளையாட்டு கூட்டமைப்பு தலைவர் மற்றும் அகாடமியின் தலைவர் சென்சாய் அறிவழகன் மற்றும் பயிற்சியாளர்கள் சென்சாய் நாசர்தீன், சென்சாய் சீதாலட்சுமி ஆகியோர் பாராட்டுகளை தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு நகர்ப்புற விளையாட்டு கூட்டமைப்பு தலைவர் மற்றும் அகாடமியின் தலைவர் சென்சாய் அறிவழகன் கூறுகையில், தென்னிந்திய அளவில் முதன்முறையாக நடைபெற்ற நகர்ப்புற விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் 58 மாணவர்கள் கலந்து கொண்டு மொத்தம் 51 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் வரும் செப்டம்பர் 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாடுவார்கள் என்றார். என்னோடய பேர் அறிவழகன், அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னுடைய ப்ரொப்ரேட்டர். கடந்த ஆகஸ்ட் 5, 6, 7 ஆகிய 3 தேதியில் பார்த்திங்கன்னா நாகை மாவட்டம் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு பல்வேறு விதமான கேம்ஸ் நடைபெற்றது. இது வந்து ஆர்கனைஸ்டு பை அர்பன் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இங்கே சவுத் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரியில் நிறைய கேம்ஸ் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கராத்தே, சிலம்பம், டேக்வாண்டோ, ஜூடோ, ஊசு, கபடி, யோகா, சிலம்பம் போன்ற இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா நடைபெற்று இதில் வந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றாங்க. இதில் வந்து சப் ஜூனியர், ஜூனியர், கேடட், சூப்பர் சீனியர் இது எல்லாருக்கும் நடந்துச்சு. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் யாரெல்லாம் கோல்டு மெடல் வின் பண்ணாங்களோ இவங்க எல்லாமே வர செப்டம்பர் 9th & 10th, 11th ஆகிய 3 தேதியில் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் ராய்ப்பூரில் வந்து நடக்குது நேஷ்னல் கேம்ஸ். இதில் வந்து இதில் கோல்டு மெடல் அடித்தவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே தே ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபார் துபாய். கோயம்புத்தூர்லேருந்து வந்து 58 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த கேட்டகரியில். இதில் வெவ்வேறு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கோல்டு மெடல் உண்டு. இதில் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 கோல்டு மெடலும், 22 சில்வர் மெடலும், ஒரு 15 பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்க, இப்போ வந்து நேஷ்னல் கேம்ஸ்க்கு போகிறாங்க அடுத்தது. ஓகே, குட் மார்னிங். என் பேர் வந்து அபிஷேக். நான் வந்து இந்த கரத்துக்கு 5 வருஷமாக கறக்குறேன். நான் ஒரு பிளாக் பெல்ட். இந்த டோர்னமெண்ட் யூஜிஎஃப்ஐ டோர்னமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் நாகப்பட்டினம் போயிருந்தோம். நாகப்பட்டினத்துக்கு இப்போ எங்களை கூட்டி போன எல்லா மாஸ்டருக்கும் நான் எனக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் பண்ணுறேன். என்ன, நான் வந்து கத்தால வந்து கோல்டு அடிச்சிருக்கேன், சில்வர் குமுத்தில் சில்வர் அடிச்சிருக்கேன். இந்த கத்தால கோல்டு அடிச்சிருக்கனால நெக்ஸ்ட் நான் சத்தீஸ்கர் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அறிவழக மாஸ்டருக்கும் எங்கள் நாசர் மாஸ்டருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளவா எங்களை வந்து கூட்டிகிட்டு போன எல்லா மாஸ்டருக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் நிறைய மெடல் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் கோல்டு மெடல் அடிச்சனாலும் என்ன சத்தீஸ்கர் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சத்தீஸ்கர்லேயும் நான் எங்கள் அகாடமி வந்து நல்லபடியாக எடுக்கணும். எங்கள் அகாடமி பேர் வந்து அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ். எங்கள் அகாடமியோட பிரசிடென்ட் பேர் சென்சாய் அறிவழகன். எங்கள் சென்சாய் எங்கள் ரெண்டு நாசிர் சென்சாய் வந்து எங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. அதனால் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி. என் பேர் பூஜா ஸ்ரீ. நான் ஸ்ரீஜேந்திரா சரஸ்வதி வித்யாலய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் வந்துட்டு 11th படிக்கிறேன். நான் வந்து அட்வென்ச்சர் அகாடமி மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்துட்டு 10 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு அர்பன் கேம்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கட்டால 2nd பிளேஸு, குமித்தல 3rd பிளேஸு எடுத்திருக்கேன். நான் என்னோடய சென்சை எல்லாத்துக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அங்கே +14 குமித்தேல வந்துட்டு பிரான்ஸ் அடித்தேன். அப்புறம் 18 வந்துட்டு கட்டால 2nd பிளேஸ் அடித்தேன்.